திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜோதியை ஆதரித்து திருவண்ணாமலை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வேலு தூசி நகரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் மாவட்ட பொறுப்பாளர் தரணிவேந்தன் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி மாவட்ட கவுன்சிலர் பார்வதி ஸ்ரீனிவாசன் ஜே கே ஸ்ரீனிவாசன் ஒன்றிய கவுன்சிலர்கள் அம்பிகாபதி தூசி தயாளன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சென்னூர் மாநில நெடுஞ்சாலையில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்தி தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியை இருசக்கர வாகனத்தில் வந்த சேலம் பகுதியைச் சேர்ந்த சேர்சிங் என்பவரிடம் அதிகாரிகள் சோதனை செய்தனர் சோதனையில் அவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி எண்பத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை ஊத்தங்கரை தேர்தல் நடத்தும் அலுவலர் சேதுராமலிங்கத்திடம் ஒப்படைத்தனா் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சந்திரசேகர் சாகா முறை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இதில் தேர்தல் நடத்தும் அலுவலர் லூர்த்துசாமி காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரம் வட்டாட்சியர் ராமதாஸ் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை சோடிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் ஓயப்பார் சாலை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் வேட்பாளர் கே பி கந்தன் சாலைபோறக் கடைகளில் உள்ள வியாபாரிகளிடம் தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டையுலைச் சட்டத்திற்கு வாக்கு சேகரித்தார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த பெரியதாழை கிராமத்தில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஊர்வசி அமிர்தராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது நூற்றிற்கும் மேற்பட்ட சிலம்பம் சுற்றும் வீரர்கள் சாலையின் இருபுறத்திலும் நின்று தமிழரின் வீர விளையாட்டான சிலம்பம் சுற்றி வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பேசிய வேட்பாளர் மிகவும் பின்தங்கியிருக்கும் இந்த மீனவ கிராமங்களை முன்னேற்றுவது தனது முதல் வேலை என்று தெரிவித்தார் திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியில் எண்பது வயதை கடந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் ஓட்டுகள் பெறும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் முசிறி தொகுதிக்குட்பட்ட வடமலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா என்ற நூற்றி ஐந்து வயதுடைய முதியவரிடம் தேர்தல் அலுவலர்கள் அவரது வீட்டிற்கு சென்று வாக்கை பதிவு செய்தனர் இதேபோல் தாப்பேட்டை புல்லாத்துறையைச் சேர்ந்த எண்பத்தி எட்டு வயதுடைய சிசிலாவதி என்பவரும் தபால் ஓட்டை பதிவு செய்தார் நூற்றி ஐந்து வயது முதியவர் ஆர்வமுடன் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து ஆலங்கியத்தில் நடிகை கௌதமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது கூட்டத்தில் நின்றிருந்த பாஜக தொண்டர் குடிபோதையில் தள்ளாடியபடியே கௌதமியின் பிரச்சார வாகனத்திற்கு அருகே சென்றார் பின்னர் கௌதமியின் கைகளை பிடிக்க முயற்சித்தபோது அதிர்ச்சி அடைந்த கௌதமி போதை தொண்டனை எச்சரித்தாா் பின்னர் அருகே இருந்த பாஜக தொண்டர்கள் அந்த போதையாசாமியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வந்த நடிகை உத்தமியிடம் குடிபோதையில் பாஜக தொண்டர் அத்துமீற முயன்ற சம்பவம் தாராபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது நாகை மாவட்டம் நம்பியார் நகரில் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் சுருக்குமணி வலை பயன்படுத்தும் மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சுருக்குமணி வலை பயன்படுத்த உத்தரவு வழங்கக்கோரி மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பாலம் வரை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சட்டசபை தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்யப்பட்டது வரும் ஐந்தாம் தேதிக்குள் தமிழக அரசு சுருக்குமணி வலை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றும் என்றால் கண்டிப்பாக வரும் ஆறாம் தேதி சுருக்குமணி தகவலை பயன்படுத்தும் மீனவர்கள் தேர்தலில் ஓட்டு போடாமல் புறக்கணிப்போம் என்றும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார் தெரிவித்தார் இன்னைக்கு பேசும்போது என்னன்னாக்கா மக்கள்கிட்ட அந்தந்த நிர்வாகி பொறுப்பு அதாவது நாட்டார் பஞ்சாயத்துகள்ட்ட அவங்களுடைய சின்ன சின்ன குறைகள் மனநிறைகள் இருந்தெல்லாம் பேசி முடித்தோம் இந்த போராட்டம் மறுபடியும் மீண்டும் தொடரும் சுருக்கோலை எடுத்தால் தான் நாங்கள் வாழ்வோம் அப்படி நிலைக்கு இந்த போராட்டம் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் தொடரும் என்பதை வலியுறுத்துகிறோம் இதுக்காக நாங்கள் தேர்தல் அன்னைக்கு பதினெட்டாம் தேதி மூணாம் தேதி பதினெட்டு மூணு அறிவித்த அந்த தேர்தலை புறக்கணிப்ப மறுபடியும் வன்மையாக நாங்கள் வந்து அதை புறக்கணித்து நாங்கள் நீட்டிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் சட்டமன்ற பொது தேர்தலை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக மைதானத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜெயச்சந்திர பானு ரெட்டி தலைமையில் விரல்மை நம் வலிமை என்ற தலைப்பில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் எழுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு வாக்களிக்கும் முத்திரை வடிவில் ஒரு சேர நின்று வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் தற்போதைய எம்எல்ஏவுமான ஆ கிருஷ்ணசாமி எல்லாபுரம் ஒன்றையும் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் தேர்தல் பணிமடையை திறந்து வைத்தார் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோடுவேலி முரளி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வீடுகள் தூரம் சென்று திமுகவின் தேர்தல் அறிக்கையை விளக்கிக் கூறுவது என்று தீர்மானிக்கப்பட்டது மதுரை மாவட்டம் பாலரங்காபுரம் ஒன்றாவது திருவை சேர்ந்த சரவணன் என்பவரது வீட்டில் பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது இதில் சரவணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அருகில் இருந்த கல்யாண மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறுத்தோலை ஞாயிறு தினமான இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு சவேரியார் ஆலயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட குறுத்தோலைகள் வழங்கப்பட்டது அவற்றை கிறிஸ்தவர்கள் கைகளில் ஏந்தியபடி ஆலயத்தினுள் ஓசானா பாடல் பாடி பவனியாக வந்தனா் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைமையிலான கூட்டணியைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் வேல்முருகன் பன்ருட்டி பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் க சுந்தர் ஊத்துக்காடு மருதம் புத்தாகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் தரமான கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாசறை செல்வராஜ் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் இதனைத் தொடர்ந்து வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் தலைமையில் வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பெண்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த உரிமை தொகை வழங்குகின்றது வீட்டு வசதி திட்டம் அது மட்டுமல்லாமல் பதவியேற்ற முப்பது நாட்களுக்குள்ளாக கொரோனா நிவாரண நிதி ஒவ்வொரு அட்டைக்கும் நாலாயிரம் ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டங்களை எல்லாம் இந்த மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற வகையில் பணியாற்றி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அம்பத்தூர் டன் பகுதியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் வேட்பாளர் ஜோசப் சாமவேல் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பத்தூர் பகுதியில் பல ஆண்டுகளாக மூடப்பட்ட தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான இடத்தை அரசுடமையாக்கி அங்கு பிரம்மாண்ட விளையாட்டு மைதானம் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தாா் தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த திருவிக்கா நகர் மூன்றாவது தெருவை சேர்ந்த குமார் என்பவரது வீட்டில் பணப்பட்டுவாடா நடப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவத்திற்கு சென்ற தேர்தல் பறக்கும் படை அலுவலர் விஸ்வநாதன் தலைமையிலான அதிகாரிகள் குமார் வீட்டில் சோதனை செய்தனர் அப்போது வீட்டின் பின்புறம் மஞ்சள் நிரப்பை எடுத்து வீசியதாக கூறப்படுகிறது அதை அரசு வழக்கறிஞர் பசுபதி உதவியாளர் நேதாஜி என்பவர் எடுத்து செல்ல முற்பட்டபோது அவரை சுற்றி வளைத்த பறக்கும் படையினர் அந்த பையில் இருந்த பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சாமு நாசர் ஆவடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அண்ணனூர் விளையாட்டு மைதானத்தில் இளைஞர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர் அங்கு சென்ற சாமு நாசர் இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடி நூதன முறையில் வாக்கு சேகரித்தார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வடக்கிழஞர் ராஜா சங்கரன் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சி ஆர் சி ரகபோத் உள்ளிட்ட தேவாலயங்களுக்கு சென்று அங்கு பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவ மக்களிடையே வாக்கு சேகரித்தார் மேலும் கிறிஸ்தவ ஆலயங்களில் பராமரிப்பு பணிகளுக்கு மற்றும் புதுப்பத்தல் பணிக்கு நிதி வழங்கப்படும் என்று வேட்பாளர் ராஜா உறுதியளித்தார் சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் பகுதியில் உள்ள தேவாலயங்களில் குறுத்தோலை ஞாயிறு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக கிறிஸ்தவர்கள் கீத பவனி விழா கொண்டாடினர் பின்னர் சிறப்பு ஆராதனையும் திருப்பலியும் நடைபெற்றது சென்னை மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் காரப்பாக்கம் கணபதியை ஆதரித்து திமுக பொருளாளர் டி ஆர் பாலு வாக்கு சேகரித்தார் ஆலப்பாக்கம் மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட டி ஆர் பாலு கட்சி தொண்டர்கள் பட்டாசு விழித்தும் மாலை அணிவித்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டி ஆர் பாலு அதிமுக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாலும் திமுக வெற்றி பெறுவது உறுதி என்று கூறினார் மேலும் வருமான வரித்துறை சோதனை எதிர்க்கட்சிகளை குறிவைத்து நடத்தப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் சென்னை மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் பெங்கமீனை எதிர்த்து அமமுக சார்பில் லக்கி முருகன் போட்டியிடுகிறார் இந்நிலையில் இவர் மதுரவாயில் மேட்டுக்குப்பம் ஆலப்பாகம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாா் இந்நிலையில் மேட்டுக்கொப்பம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் அலங்காரம் செய்யப்பட்ட குதிரை மீது ஏறி கையில் தன் கட்சி கொடியையும் கூட்டணி கட்சியான தேமுதிக கொடியை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஸ்ரீதர் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பழகன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் ரயிலடி அருகே உள்ள தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே வரும் கிறிஸ்தவர்களிடம் போட்டி போட்டுக் கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சி வே கணேசன் தொழுதூர் திட்டக்குடி ஆவினங்குடி உள்ளிட்ட இருபத்தைந்து கிராமங்களில் இன்று ஒரே நாளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ராஜா அலெக்சாண்டர் ஜான் செங்கட்டுவன் தொழுதூர் ரமேஷ் தச்சூர் பாண்டியன் ஆவினங்குடி பாக்கியா சந்தோஷ் வினோத் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சாந்தா தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பதற்றத்திற்குரிய வாக்குச்சாவடி மையம் என கண்டறியப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் மேலும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு அனுமதி பெற்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் அனுமதி பெற்ற சீட்டை வாகனத்தின் முன்பகுதியில் ஒட்ட வேண்டும் தேர்தல் விதிமுறைகளை அனைவரும் கடைபிடித்து அமைதியான முறையில் தேர்தல் நடத்திட மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரவன் மன்னச்சநல்லூர் தொகுதியில் உள்ள புலிபலம் மணியம்பட்டி பெரமங்கலம் குருவிக்காரன்குளம் தெற்கு பள்ளம் அண்ணாநகர் உடையான்பட்டி பெரிய காட்டுக்குளம் சின்ன காட்டுக்குளம் தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடு வீடாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் தன்னை வெற்றி பெற செய்தால் உங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் மணிரத்னம் கிறிஸ்தவ ஆலயங்களான ஏஎல்சி புனித ஜெபமாலை ஆலயங்களுக்கு சென்று கிறிஸ்தவ மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கிறிஸ்தவ ஆலயத்தின் பங்கு தந்தை சர்ச் பாஸ்டர் வேட்பாளர் மணிரத்னத்துக்கு சால்வி அணிவித்து ஆசிர்வாதம் செய்தார் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கமல் மணிரத்னம் கள்ளக்குறிச்சி திமுக நகர செயலாளர் சுப்பராயிலு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் பிள்ளையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் பயிற்சி நடைபெற்றது பின்னர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தபால் ஓட்டுகளை செலுத்தினர் இதனிடையே பயிற்சி நடைபெறும் கட்டிடத்தில் தனி அறை அமைக்கப்பட்டு அங்கே தொகுதி வாரியாக தேர்தல் அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர் அப்போது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கென தனி தபால் ஓட்டுப்பெட்டி வைக்கப்படாததால் குழப்பமடைந்த ஆசிரியர்கள் தேர்தல் அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு தனி பெட்டி அமைக்கப்பட்டதையடுத்து வாக்குகள் செலுத்தப்பட்டது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பொன்னுத்தாயை ஆதரித்து முன்னாள் சேர்மன் போஸ் முத்தையா திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் வார்டு திமுக செயலாளர்கள் பாலா குட்டி மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பொன்னார் வேட்பாளர் பொன்னுத்தாய்க்கு மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தாா் ராணிப்பேட்டை மாவட்டம் காரைக்கூற்றோடு பகுதியில் அமைந்துள்ள புனித மரியாள் தேவாலயத்தில் குறுதோலை ஞாயிறு இன்று கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இந்நிலையில் அங்கு சென்ற ராணிப்பேட்டை திமுக மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான கிறிஸ்தவர்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரித்தார் அப்போது வேட்பாளர் காந்தி அவர்களை கிறிஸ்தவ மக்கள் அன்போடு வரவேற்று அவர் வெற்றி பெற சிறப்பு பிரார்த்தனைகளை செய்தனர் மதுரை மேற்கு சட்டமன்றத்தில் போட்டியிடும் மக்கள் நீதி மையம் வேட்பாளர் முனியசாமி சோலை அழகுபுரம் மெயின் ரோட்டில் இருந்து பழங்காநத்தம் பைபாஸ் வழியாக பறவை பகுதி வரை பதினாறு கிலோமீட்டர் தூரம் நாம் சீரமைப்போம் தமிழகத்தை என்ற முழக்கத்துடன் கட்சியின் சின்னமான டார்ச் லைட்டுடன் மாரத்தான் ஓட்டத்தில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வில் இளைஞர்கள் மக்கள் நீதி மையம் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்